ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா, அதாவது யூதர்கள் இல்லத்தை தாறுமாற கொன்னு குவிச்ச அடால்ஃப் ஹிட்லரை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். அடால்ஃப் ஹிட்லருங்க பேரை கேட்டாலே யூதர்கள்லாம் நடுநடுங்கி போயிருவாங்க, அந்த அளவுக்கு அவங்க இனத்தை அவர் கொன்னு குவிச்சிருக்காரு. அவர் எப்போ பிறந்தாருன்னா 1889 பிறந்திருக்காரு, அப்புறம் 1945 இறந்துட்டாரு. அவருக்கு சூசைட் பண்ணி தான் இறந்தாருங்கிறது நிறைய பேருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, அதாவது அடால்ஃப் ஹிட்லர் வந்து செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஒரு சீக்ரெட்டான ஒரு வெப்பன், அந்த வெப்பன் யூஸ் பண்ணியிருந்தாரு. அந்த வெப்பனாலதான் செகண்ட் வேர்ல்ட் வார் பிகினிங்ல அவரு ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாரு, லாஸ்ட்ல அவரு தோத்தும் போனாரு. அந்த வெப்பனை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அது மட்டும் இல்லைங்க, சும்மா ரோட்ல நடந்து போறவனுக்கு பல காதல் கதை இருக்கும், அதே மாதிரி ஹிட்லருக்கும் ஒரு லவ் ஸ்டோரி, ஹிட்லருக்கு வந்து நிறைய லவ் ஸ்டோரி உண்டு. அதுல ஒரு சின்ன ஒரு லவ் ஸ்டோரியை பத்தியும் இந்த வீடியோல நம்ம லாஸ்ட்ல பாக்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹிட்லர் என்ன மிஷின் யூஸ் பண்ணாரு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன மிஷின்னா எனிக்மா. எனிக்மாங்கிறது கத்தியோ அருவாளோ அல்லது ஈட்டியோ அந்த மாதிரிலாம் இல்லைங்க. எனிக்மாங்கிறது ஒரு மெசேஜ் சென்ட் பண்ற ஒரு என்கிரிப்டட், அதாவது என்கிரிப்டட் மெசேஜ் சென்ட் பண்ற மிஷின். என்கிரிப்டட் மெசேஜ் என்னது ப்ரோ? என்கிரிப்டட் மெசேஜ்னா அதாவது சீக்ரெட்டா மெசேஜ் அனுப்புறது, அல்கரிதம் யூஸ் பண்ணி அதில் டைப் பண்ணி அனுப்புவாங்க. அந்த மெசேஜை சென்ட் பண்றவங்களாலையும் ரிசீவ் பண்றவங்களாலையும் தான் அந்த மெசேஜை ரீட் பண்ண முடியும். அதுவும் அல்கரிதம் தெரிஞ்சா மட்டும்தான் அவங்களால அந்த மெசேஜஸை ரீட் பண்ண முடியும். அப்படி அல்கரிதம்னா என்ன ப்ரோ? அல்கரிதம்னா ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மெசேஜ் எப்படி சென்ட் பண்ணலாமா? சி ஃபார் 3, ஏ ஃபார் 1, ஆர் ஃபார் 18 இப்படி சென்ட் பண்ணுவாங்க. அதாவது 3118 சென்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து அந்த லெட்டர்ஸை அது கூட மேட்ச் பண்ணுவாங்க. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு அல்காரிதம், அதாவது ஏபிசிடியும் 1 2 3 வச்சு நான் ஒரு அல்காரிதம் செட் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருவேன். ஆனால் ஒவ்வொரு நாளைக்கும் அல்காரிதம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சேஞ்ச் பண்ணாட்டாலுமே அல்காரிதம் தன்னாட்டிலே அழிஞ்சிடும். 24 hours தன்னாட்டிலே அந்த அல்காரிதம் சேஞ்ச் ஆயிரும். நம்ம அதுக்கு மறுபடியும் அல்காரிதம் செட் பண்ணணும். இந்த அல்கரிதம் சிஸ்டம் மூலமா, அதாவது இந்த எனிக்மா மிஷின் மூலமா சென்ட் பண்ற மெசேஜ் நம்ம எனிமீஸ்க்கு, அதாவது அவங்களோட எனிமீஸ்க்கு கிடைச்சாலுமே அவங்களால அதை ரீட் பண்ண முடியாது. ஏன்னா அல்கரிதம் தெரிஞ்சா மட்டும்தான் அவங்களால ரீட் பண்ணிக்க முடியும். இப்படி வந்து சும்மா செமையா மெசேஜ் அனுப்பி அப்படி செகண்ட் வேர்ல்ட் வாரில் அப்படி வேற லெவல்ல இருந்தாங்க ஹிட்லர். அப்புறம் என்னன்னாச்சுன்னா, அப்பந்தான் பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு யார் வராங்கன்னா ஆலன் டியூரிங் வராரு. ஆலன் டியூரிங்னா அவர் வந்து மோஸ்ட் பிரில்லியன், அதாவது பிரிட்டிஷ் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிலே இருந்தவர்கள் அவர் ரொம்ப இன்டெலிஜென்டான மனுஷன் சொல்லலாம். அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த இதை டீகோட் பண்ணதுக்கு ரொம்பவே ரொம்பவே கடினமாக உழைச்சிட்டு இருந்தாங்க. எப்படியாவது அந்த மிஷினை டீகோட் பண்ணி அதில் உள்ள ரகசியத்தை கண்டுபிடிக்கணும்னு அவர் ரொம்ப உழைச்சிருந்தார். ஆனால் அவரால் அந்த அல்கரிதத்தை கண்டுபிடிக்க முடியல. அவர் என்ன பண்ணாருன்னா, சிம்பிளாக நம்ம ஏன் அதை டீகோட் பண்ணுறது பற்றியே யோசிச்சிருக்கணும், அதை டீகோட் பண்ணுறதுக்கு அல்கரிதத்தை ஏன் கண்டுபிடிக்கணும், இன்னொரு மிஷினை கண்டுபிடிச்சாவே ஈஸியாக டிஃபால்ட் பில்ட்டு இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மிஷின் கண்டுபிடிக்காரு 1941. அது என்ன மிஷின்லாம்? கிறிஸ்டோஃபர். கிறிஸ்டோஃபருங்க அந்த மிஷினோட நேமு. அந்த மிஷினை யூஸ் பண்ணி டீகோடும் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்களோட மெசேஜ், அதாவது சீக்ரெட் மெசேஜஸ்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாருங்க. யாருன்னா ஆலன் டியூரிங். அப்புறம் அந்த மிஷினுக்கு என்ன நேம் வச்சுருந்தாங்கன்னா டியூரின் அப்படின்ட்டு நேமே வச்சுட்டாங்க. டியூரின்னு நேமே வச்சுட்டாங்க. அந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணதாட்டு எந்த இடத்துலையுமே கூறப்படல. அதாவது ஒரு 50 வருஷமா அதை மூடி மறைச்சிட்டாங்க பிரிட்டிஷ் அதாவது பிரிட்டன் அரசு வந்து ஒரு 50 வருஷமா வெளியிடவே இல்லை. அவங்க கண்டுபிடிச்சது யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி அந்த கிறிஸ்டோபர்ங்கிற மிஷினை கண்டுபிடிக்காட்டா மேக்சிமம் 14 மில்லியன்ஸ் மேல டெத்து பிளஸ் 2 வருஷம் எக்ஸ்ட்ராவா செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்திருக்கும் அப்படின்னு பல சோசியாலஜிஸ்ட், அதாவது வரலாறுக்குன்ட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது ரோபஸ்டிக்ஸ் பிளஸ் கம்ப்யூட்டர், இந்த ரெண்டுக்குமே பேசிக்ஸ் வந்து இந்த டியூரிங் மிஷின் அப்படின்னு தான் பல சோசியாலஜிஸ்ட் அண்ட் பிளஸ் சயின்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. சரி, இவ்வளோ நேரம் நம்ம ஹிட்லரோட சீக்ரெட் மிஷின் பிளஸ் அவரோட வெப்பன்ஸ் பற்றிலாம் பேசுறோம். இனி என்னன்னா அவருக்குள்ள லவ் ஸ்டோரிக்குள்ள போகலாம். ரொம்ப மோஸ்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க அவரோட லவ் ஸ்டோரி. அதாவது சும்மா ரோட்ல நடந்து போற மனுஷனுக்கு 2 லவ் ஸ்டோரி 3 லவ் ஸ்டோரி இருக்கும். அவர் வந்து ஒரு பெரிய சர்வ அதிகாரி, அவருக்கு லவ் ஸ்டோரி எல்லாமே இருக்கும். அவருக்கு வந்து 4-5 லவ் ஸ்டோரி இருந்தாங்க. அதுல இது வந்து ஒரு முக்கியமான ஒரு லவ் ஸ்டோரி, அதை பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். என்னன்னா நம்ம ஹிட்லருக்கு போட்டோகிராஃப் பிளஸ் பெயிண்டிங்ஸ் தான் ரொம்பவே பிடிக்குங்க. அவர் வந்து ஒரு போட்டோகிராஃப் எடுக்கிற கடைக்குள்ள போறாரு. அதாவது அவரோட போட்டோவை ஃப்ரேம் பண்ணி எடுக்கிறதுக்காண்டி ஒரு கடைக்குள்ள போறாரு. ஏன்னா அந்த டைம்ல வந்து போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் அதிகமா இருந்துச்சு. அப்போ அந்த கடையில் வந்து ஒரு பொண்ணு வேலை பார்க்குறான்.
பதினேழு வயசு தாங்க அந்த பொண்ணுக்காக அந்த பொண்ணு வேலை பாக்குறா. ஹிட்லர் இருந்து கடைக்குள்ள போறாரு. போன உடனே அந்த பொண்ணு அவரை பாக்குற, பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு ஹிட்லர் மேல லவ் வருது பாத்தீங்களா. பதினேழு வயது பொண்ணுதான். ஆனா அப்போ ஹிட்லருக்கு எத்தனை வயசு இருக்கும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க போகும். ஹிட்லருக்கு யாருக்கா தெரியுமா, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஹிட்லருக்கு அப்போ 40 வயசு ஆகுதுங்க, 40 வயசு. அதாவது எந்த பொண்ணாவது 17 வயசு பொண்ணு 40 வயசு ஆன பார்த்து லவ் பண்ணுவாங்களா? அப்ப ஹிட்லர் அப்ப எப்படி இருந்திருப்பாரு? அப்ப ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ஹிட்லர் அப்ப எவ்வளவு ஸ்ட்ராங்கா எப்படி இருந்திருப்பாருன்னு திங்க் பண்ணி பாருங்க. அப்போ ஹிட்லருக்கு வந்து அந்த பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சா பிடிக்கலையா அப்படிங்கறது புரியாத புதிராவே இருந்துகிட்டு இருக்குது. ஆனா கொஞ்ச நாள்ல அவங்களுக்கு லவ் ஒர்க் அவுட் ஆகி ஹிட்லர் வந்து என்ன பண்றாருனா அந்த பொண்ணு அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வந்து என்ன பண்றாருனா அந்த அவரோட அதாவது அவங்களுக்கு வந்து லவ் இருக்கிறதுங்கிறது அவங்களோட வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே உள்ளவங்க யாருக்குமே அவர் வந்து சொல்லல. ஏன்னா ஹிட்லர் வந்து லவ் பண்றான்னு தெரிஞ்சா பல பெண்கள், அதாவது ஹிட்லரோட நாட்டுல பல பெண்கள் அவரோட பார்வைக்கு அடிமைங்க. ஆனா வெளிய அவர் லவ் பண்றான்னு தெரிஞ்சா அந்த பெண்களோட பார்வை அவர் மேல விழாது. அது மட்டும் இல்லங்க, அவர் வந்து ஒரு பயங்கரமான சர்வதிகாரி. சர்வதிகாரிங்கிறதுனால அதாவது அவர் மேல இருக்க பயம் வந்து மக்களுக்கு குறைஞ்சிரும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் அவர் வெளியே அவரோட லவ் ஸ்டோரியை சொல்லவே இல்லை. அப்புறம் வீட்டுக்கு யாராவது அவங்களோட ரிலேஷன்ஸோ அல்லது வெளியிருந்து யாராவது அவர் ஹிட்லர் பார்க்க வரானா அந்த பொண்ணை அவர் ரகசியமா ஒரு அறையில கூட்டி வச்சிருவாங்க. அதாவது அந்த பொண்ணோட நேம் என்னன்னா எவா மெரா. அந்த எவா மெரா என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் மன உளைச்சல் காரணமாக 3 டைம் சூசைட் அட்டம் பண்ணாங்க. 2 நேரம் ஹிட்லர் காப்பாத்திட்டாரு, 3வது முறை அவரால் காப்பாத்த முடியல. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணாங்கன்னா துப்பாக்கி எடுத்து சுடக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா ஹிட்லர் வந்து காப்பாத்திட்டாரு. செகண்ட் டைம் வந்து எப்படி ஆச்சுன்னா ஒரு 30 நாள் ஹிட்லர் வந்து அந்த பொண்ணு கூட ஒரு சண்டை, அதாவது ஒரு மன உளைச்சல் காரணமா பேசவே இல்லைங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா தூக்க மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க. அப்போ அவங்க ஹிட்லர் வந்து காப்பாத்திட்டாரு. 3வது முறை என்னன்னா பயங்கரமான சைனைட் கேப்சூல் அப்படிங்கிற ஒரு ட்ரக்ஸ் உண்டு, அதை அந்த பொண்ணு சாப்பிட்டு அந்த பொண்ணு இறந்து போயிடுச்சு. இதோடய அந்த அவங்களோட லவ் அவ்வளோந்தாங்க, லவ் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரியான ஈவெண்ட் டீடைல்ஸ் பிளஸ் ஹிஸ்டாரிக்கல் ட்ரூத், ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சாக நண்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.